இப்போ பாஸ்போர்ட் ஆஃபீஸ்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதில் மூணு லெவல், செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி, மூணு இடத்துல பாஸ்போர்ட்டை வந்து வெரிஃபை பண்ண, நம்மளோட டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுறாங்க. அதனால் மூணு மெத்தட் வச்சுக்கிட்டேன், வெரிஃபை டாக்குமெண்ட்ஸ், வெரிஃபை டாக்ஸ், ஏ அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுக்கிட்டேன். பாருங்கள், சும்மா நமக்கு ஈஸியாக புரிகிறதுக்கு அவ்வளோதான். வெரிஃபை டாக்குமெண்ட்ஸ் பி அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டேன், வெரிஃபை டாக்குமெண்ட்ஸ் சி அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு. இப்போ நான் பாஸ்போர்ட் ஆஃபீஸை சேவ் பண்ண போகிறேன். பாஸ்போர்ட் ஆஃபீஸை சேவ் பண்ணியாச்சு, இது இருக்கட்டும். இதுக்கு அப்புறமா இங்கே வந்து ஒரு சிட்டிசன் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், பப்ளிக் கிளாஸ் சிட்டிசன். இவர் தான் அப்ளை பண்ண போகிறார், எனக்கு பாஸ்போர்ட் வேணும் அப்படின்னு அப்ளை பண்ண போகிறார். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த சிட்டிசன் தான் நம்ம எல்லோரும். அப்போ நம்ம எல்லோரும் இந்த சிட்டிசனாக இருந்தோம்னா இவங்ககிட்ட போய் பாஸ்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்கணும். அப்போ நம்ம என்னென்ன டாக்குமெண்ட், என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுறது? இப்போ ஒருத்தரோட நேம் தேவைப்படலாம், சும்மா நான் சும்மா சாம்பிள் ரெண்டு மூணு எழுதி வைக்கிறேன் அவ்வளோதான், சரியா? ஏஜ் தேவைப்படலாம், இப்படி ஒருத்தர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோமே. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், சிட்டிசன் C1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், நியூ சிட்டிசன். இவருக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கிறேன், அகமது அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறேன், இவருக்கு 21 வயசு ஆகுது அப்படின்னு வச்சுக்கிறேன். இதே மாதிரி சிட்டிசன் 2 ஒருத்தர் வரார். சரி, இப்போ முதல்ல சிட்டிசன் 1 முடிச்சுருவோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சிட்டிசன் 1 வந்து இது ரெண்டையும், நான் இப்போதைக்கு இது ரெண்டையும் இங்கே கொடுக்கல, இது ரெண்டையும் இப்படி கொடுக்குறேன், C1.name=to அகமது அப்படின்னு கொடுக்குறேன், C1.age=to 21 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இவரை தான் இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி விடணும், இவரோட டீட்டெயில்ஸை தான் அனுப்பணும் இல்லையா? இப்போ இவரோட டீட்டெயில்ஸை எப்படி அனுப்புறது? இந்த வெரிஃபை டாக்ஸ் ஏ அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணணும். சரி, முதல்ல வெரிஃபை டாக்ஸ் ஏவை கால் பண்ணுவோம். எப்படி கால் பண்ணுறது வெரிஃபை டாக்ஸ் ஏ அப்படிங்கிறத? பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோமா? பாஸ்போர்ட் ஆஃபீஸ், இப்போ பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், சரியா? பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு எம்ப்ளாயி இருக்கார், அந்த எம்ப்ளாயிட்ட போய் தான் நம்ம ரீச் பண்ண போகிறோம். அப்போ நியூ பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு எம்ப்ளாயி க்ரியேட் பண்ணுறேன். இந்த எம்ப்ளாயிக்கு தான் நான் இந்த C1, இந்த எம்ப்ளாயி டாட், அங்கே என்னங்க வச்சுருந்தோம், இந்த எம்ப்ளாயிட்ட தான் வெரிஃபை டாக்குமெண்ட்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறோம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணணும், நேம் கொடுக்கணும், ஏஜ் கொடுக்கணும், இது ரெண்டையும் ஷேர் பண்ணுறேன். இதையும் சேவ் பண்ணிக்கிறேன், ஏதாவது எரர் வருதா அப்படிங்கிறது பார்க்குறேன். நான் சொல்கிற ஃப்ளோவில் ஏதாவது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லுங்கள். இப்போ இது ரெண்டையும் கம்பைல் பண்ணிக்க போகிறேன், கம்பைல் பண்ணி ஏதாவது எரர் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ ஜாவா சி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் .java கம்பைல் பண்ணியாச்சு, ஜாவா சி சிட்டிசன் .java எரர், மெத்தட் ஏ வெரிஃபை டாக்குமெண்ட்ஸ் ஏன்னு அங்கே ஒரு மெத்தட் இருக்குது, எரர் எங்கே, லைன் நம்பர் 13, லைன் நம்பர் 13ல இதுதான் கொடுத்துருக்கோம். இதுக்கு வெரிஃபை டாக்குமெண்ட்ஸ் மெத்தட், வெரிஃபை டாக்குமெண்ட்ஸ் ஏ இன் கிளாஸ் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கேன்நாட் பி அப்ளை டு கிவன் டைப்ஸ். நீங்கள் இது ரெண்டையும் கொடுத்துருக்கீங்க, இந்த ரெண்டையும் அங்கே என்னால் எடுத்துகிட்டு போக முடியல. அங்கே எனக்கு ரெக்கமெண்ட் வந்து நோ ஆர்குமெண்ட்ஸ், ஃபவுண்ட் ஸ்ட்ரிங் இன்டீஜர், நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு இன்டீஜரையும் எனக்கு பாஸ் பண்ணுறீங்க, ரீசன் ஆக்சுவல் அண்ட் ஃபார்மல் ஆர்குமெண்ட் லிஸ்ட் டிஃபர் இன் லென்த். ஓகே, அப்போ நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு, பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இந்த இடத்துல போயிட்டு இப்படி மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கு, சிட்டிசனோட நேமும் சிட்டிசனோட ஏஜையும் நான் இந்த இடத்துல கொடுக்க வேண்டியிருக்கு. சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு இன்ட் கொடுத்துட்டேன், சேவ் பண்ணிட்டேன், இதை கம்பைல் பண்ணுறேன், ஜாவா சி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் .java அப்படின்னு. இப்போ ஜாவா சி சிட்டிசன் கம்பைல் பண்ணுறேன், எந்த எரரும் வரல. ஓகே, முடிஞ்சு போச்சு. அப்போது இவர் இவரை தானே, இவங்க ஒரு லெவல் முடித்து பிக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க,
அதே சிட்டிசனை தானே சி கன்சு வைப்பாங்க. ஓகே, இது முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போகிற எல்லாரும் ஒரே டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது இல்லை. ஒருத்தர் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேயே அவங்களே வந்து நீங்கள் இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு வரலாம், ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வரலாம், என்னெல்லாமோ வச்சுருக்காங்கல்ல. கேஸ் பில்லு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். பிலோ 5 இயர்ஸாக இருந்தால் நீங்கள் ஸ்கூல்லேருந்து லெட்டர் வாங்கிட்டு வரலாம், பெர்த் சர்டிஃபிகேட் வந்து கார்பரேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி எக்கச்சக்க டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறாங்க, யார் யார் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வராங்க, சில பேர் ரெண்டு மூணு டாக்குமெண்ட்ஸ் கூட வச்சுருப்பாங்க, சில பேர் கரெக்டாக வச்சுருப்பாங்க. இதில் இப்போ என்ன சொல்கிறது, பேரண்ட்டுக்கு பாஸ்போர்ட்டே இருக்குது அப்படின்னா சைல்டுக்கு வந்து பாஸ்போர்ட் கிடைக்கிறதுக்கு பெரிய டாக்குமெண்ட்ஸ் இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல. சில பேர் வந்து நேம் சேஞ்செல்லாம் இருக்குது, அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும். அப்போ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இப்போ நான் இந்த இந்த இடத்துல இருக்கிற ப்ராப்ளமே என்னால் டைரெக்டாக இந்த ஏஜ் நேம் எல்லாம் அனுப்ப முடியும், ஆனால் அடுத்து ஒருத்தர் வரார், அடுத்து ஒரு சிட்டிசன் வரார், ஈக்குவல்ஸ் டு நியூ சிட்டிசன் அப்படின்னு கொடுத்து ஏதோ ஒரு சிட்டிசன் நேம் கொடுக்குறேன், C2.name ஈக்குவல்ஸ் டு அமுதன், இந்த மாதிரி ஒரு நேம் கொடுக்குறேன். இவரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இவருக்கு 50 வயசுன்னு வச்சுக்கிறேன், இவர் வேறு ஒரு டாக்குமெண்ட்டோடு வர, இவர் ஆதார் நம்பர்னு ஒன்று வச்சுக்கிறேனே அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன், அதையும் எடுத்துகிட்டு வரார். சும்மா நமக்கு புரியறதுக்காக ரெண்டு மூணு டேட்டா வைக்கிறேன், அவ்வளோதான். இதை எடுத்துகிட்டு வரார். அப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆயிருதுன்னா, ஒவ்வொரு சிட்டிசன் ஒவ்வொரு காம்பினேஷன். இப்போ ஒரு அஞ்சு ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு அஞ்சு டாக்குமெண்ட் இருக்குது, இந்த அஞ்சு டாக்குமெண்ட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா, இந்த அஞ்சு டாக்குமெண்ட்டில் ஏதாவது மூணு வேணும்னா நான் வந்து இதெல்லாம் பார்க்க வேண்டியதாகிடுது. அதில் இருக்கிற காம்பினேஷன் என்னென்ன காம்பினேஷன்லாம் வரும் அப்படின்னா அதெல்லாம் ஃபேக்டோரியலில் போய் நிற்கும், 5 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல்னு போய் நிற்கும், ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் போய் நிற்கும். ஒருத்தர் வந்து ப்ராபபிலிட்டியில் போய் நிற்கும், ஒருத்தர் வந்து எதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராரு அப்படின்னு பார்க்குறதுக்கு, அப்போ நான் உட்காந்து என்ன காம்பினேஷன் இதெல்லாம் பார்க்க வேண்டியதாகிடும். இதை எப்படி இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது? இந்த இடத்துல சரி, ரெண்டு பேர் தான், ரெண்டு பேர் வேறு வேறு டேட்டாவை கொண்டு வராங்கன்னா மெத்தட் ஓவர் லோடிங் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் வர்றது ரெண்டு பேர் இல்லையே. இப்போ இவருக்கு இந்த இடத்துல நான் ஆதாரை ஆட் பண்ணேன்னா மேலே இருக்கிற C1 அதை எடுத்துகிட்டு வரல, அவருக்கு பிரச்சனையாக இருக்கும். சரி, இவருக்கு ரிமூவ் பண்ணால் கீழே இருக்கிற அமுதனுக்கு பிரச்சனையாக இருக்கும். அப்போ நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராப்ளமில் தான் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் உங்களை செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி மூணுத்துக்கும் அனுப்புறதுக்கு முன்னாடியே கவுண்டர்லேயே உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு வாங்க, நாங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு தான் உங்களை உள்ளேயே அனுப்புவோம்னு சொல்கிறாங்க. அவங்களே சில டைமில் இந்த டாக்குமெண்ட் வந்து இன்னொரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, இந்த டாக்குமெண்ட் இல்லை அதை போய் எடுத்துகிட்டு வாங்க, இந்த மாதிரி அவங்களே நம்மளை ஒரு லெவல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அப்போ நம்ம கையில் இது எல்லாத்தையும் பண்ணி ஒரு ஃபைல் ரெடி பண்ணி அந்த ஃபைலில் இது எல்லாத்தையும் போட்டு வச்சிடறோம். இதுதான் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா இதான் நடக்குது. இதை நான் எப்படி ப்ரோக்ராமாக கொண்டு வர்றது? அப்போது நான் உள்ளே போகும்போது கவுண்டருக்கு போகிறோம், கவுண்டரில் போய் இந்த மாதிரி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இன்றைக்கி வந்து வர சொல்லி இன்றைக்கி வந்து நான் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே ஒருத்தர் கவுண்டரில் நின்றுட்டுருக்காரு, இவரே என்னோடய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வாங்கிடுறாரு, எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வாங்கி ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஜெராக்ஸ் ஃபோட்டோ காப்பி இருக்க ஒரு மிஷின் வச்சுருக்காங்க, வேணும்னா அதை இதை ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ தான் நம்ம நேமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நம்ம போய் செக்ஷன் ஏக்கு போகிறோம், செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சிக்கு போகிறோம். இதை போகும்போதே அவங்க இந்த இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம், இப்போ நம்ம வந்திருக்கோங்கிற டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நடக்குது. இப்போ பேக்ரவுண்டில் நம்ம கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ என்ன, நம்ம இவங்க கையிலேயே கொடுத்து இவங்களே போய் அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலாம், அதுக்கு பதிலாக நம்ம கையிலேயே கொடுத்துட்றாங்க, நம்ம போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம், அவ்வளோதான். இவங்களே போய் ஹேண்ட் ஓவர் பண்ணி நம்ம வெறும் கையோடு பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணால் இருக்கலாம். இப்போ ரெண்டுமே ஒன்று தான், இவங்களுக்கு கொஞ்சம் வேலை நிறைய இருக்கும், அதுக்கு பதிலாக நம்மளே போகிறோம், அவ்வளோதான். இதுதான் நடக்குது. இதுக்கு ஆமாவா, இந்த ஸ்டோரி கரெக்டா? ஆமாம் சார்.
அப்போ இந்த மாதிரியான இடத்துல அப்போ கஸ்டமரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் ஒரு ஃபைல் பண்ணி வைங்க. அவர் என்ன டாக்குமெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, அவர் எவ்வளோ டீட்டெயில்ஸோடு வந்தாலும் அதெல்லாம் வாங்கி நீங்கள் ஃபைல் பண்ணி வைங்க அப்படிங்கிற ஒரு ஏரியா தான், அந்த ஃபைல் பண்ணி வைக்கிற ஏரியா தான் இந்த பப்ளிக் சிட்டிசன். அப்போது ஃபைல் பண்ணி வைக்கும்போது இப்போ பாருங்கள், நேற்று உங்களுக்கு எழுதின ப்ரோக்ராம்லாம் வந்து இங்கே லோக்கல் வேரியபிள்ஸ் இருந்தது. ஜிஎஸ்டினா ஜின்னு வச்சுக்கோங்க, ப்ரைஸ்னால் பின்னு வச்சுக்கோங்க, டிஸ்கவுண்ட்னா டின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு இருந்தது. இப்போ இங்கே லோக்கல் வேரியபிள்ஸே இல்லை, கரெக்டா? இங்கெல்லாம் லோக்கல் டைரெக்டாக வேல்யூ, லோக்கல் வேரியபிளோட யூஸே எனக்கு தேவையில்லையே, நான் டைரெக்டாக வேல்யூ அசைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இதை மூணு இவங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, இப்போ ஒரு ஒரு சிட்டிசன் வந்து நேமும் ஏஜும் மட்டும் கொண்டு வர்றாரு, அப்போ அவர்கிட்ட போய் நான் அது ரெண்டு தான் வாங்க முடியும் இல்லையா? இது ரெண்டு தான் என்னால் வாங்க முடியும். அப்போ இது ரெண்டையும் வாங்கி நான் கஸ்டமர்கிட்டருந்து திஸ் டாட் நேம் அப்படின்னு கொடுத்து நான் நேம் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டுறேன். அதே மாதிரி திஸ் டாட் ஏஜ் அப்படின்னு கொடுத்து இந்த ஏஜ், இந்த திஸ் தான் எதுக்காக டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இந்த நேம்னு டைப் பண்ணுறது ரைட் சைடு தான் ஆக்சுவலாக நமக்கு இந்த லோக்கல் வேரியபிள் நேம். அது ரைட் சைடாக லெஃப்ட் சைடாக, லெஃப்ட் சைடு இருக்கிறது குளோபல் வேரியபிளாக, ரைட் சைடு இருக்கிறது குளோபல் வேரியபிளாக இந்த லைனில் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த திஸ். அப்போ திஸ்ஸுங்கிறது நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகுதோ அந்த ஆப்ஜெக்டை நோட் பண்ணுறோம். அப்போ எந்த ஆப்ஜெக்டை வச்சு இப்போ கால் பண்ணுறோம், சி ஒன் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை கால் பண்ணுறோம். அப்போ இப்போது திஸ் ரெஃபர்ஸ் டு சி ஒன் இந்த மோமெண்ட். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சி டூ வச்சு கால் பண்ணோன்னா அப்போ அது சி டூவை பாயிண்ட் பண்ணும். சரி, இது இந்த கஸ்டமருக்கு முடிஞ்சுது. ஏன்னா இந்த கஸ்டமர்கிட்ட ரெண்டு டேட்டா தான் இருக்குது, அடுத்து ஒரு கஸ்டமர் மூணு டேட்டாவோடு வராரு. அப்போ அவரோட மூணு டேட்டா வாங்கி அதுக்கு ஒரு ஃபைல் ரெடி பண்ணி, இன்னொரு என்னங்க ஆதாரா இன்னொன்று ஒன்று ரெடி பண்ணி அதோடு வரார். அப்போ நான் திஸ் டாட் ஆதார் அப்படின்னு வச்சுட்டோன்னா அதையும் வாங்கி வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையுமே, அதாவது இது எல்லாமே கவுண்டரில் வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் கொடுத்துட்டோன்னா இது எல்லாத்தையும் கவுண்டரில் வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்படி எங்கள் மெத்தட் காலிங் எம்ப்ளாய் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் நான் வெரிஃபை டாக்குமெண்ட்ஸ் ஏ அப்படின்னு கொடுத்து கஸ்டமரோட ஒவ்வொரு டீட்டெயிலாக அனுப்புறதுக்கு பதிலாக கவுண்டர்லேருந்து பேர் வாசிக்கிறேன். அகமட்னு ஒருத்தர் உட்காந்துருக்கீங்களா, நீங்கள் செக்ஷன் ஏக்கு போங்க. அமுதன்னு ஒருத்தர் உட்காந்துருக்கீங்களா, நீங்களும் செக்ஷன் ஏக்கு போங்க அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு ஸ்டாஃப் வந்து நேமை வாசிக்கிறாங்க. அவங்க நேமை வாசித்த உடனே இவர் செக்ஷன் ஏக்கு போகிறார். அப்போ இப்போ போகிறது யார், கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் இல்லை. இப்போ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் செக்ஷனுக்கு போகிறாங்கல்ல, அங்கே போகிறது கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் இல்லை, கஸ்டமரே போகிறார். கஸ்டமரா சிட்டிசன், சிட்டிசனோட டீட்டெயில்ஸ் இல்லை, சிட்டிசனே போகிறார். அப்போ நான் இதை எப்படி மாற்றுறேன், சி ஒன் அப்படின்னு மாற்றுறேன். அப்போ ஆப்ஜெக்டை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறது. இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து வேரியபிள்ஸ் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், சும்மா இன்டீஜர் ஃப்ளோட் இப்படி பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம பாஸ் பண்ணுறது ஆப்ஜெக்ட். ஏன்னா நமக்கு கதையிலேயே சிட்டிசன் தான் போகிறார், எல்லா ஃபைலையும் எடுத்துகிட்டு சிட்டிசன் தான் போகிறார், பாருங்கள் இதை வெரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு. அப்போது இந்த சிட்டிசனை அங்கே ஹேண்டில் பண்ணுறோம் எப்படி? ஆமாம், சிட்டிசன்கிறவர் இந்த இடத்துல சிட்டிசன் தான் வராரு, சரியா? சி அப்படி அப்படின்னு வச்சுக்கிடுறேன் சிட்டிசனோட பேர். அவர் என்ன டைப், சிட்டிசன் என்ன டைப், அதான் இப்போ கேள்வி. சிட்டிசன், சிட்டிசன் டைப், அவ்வளோதான். அவர் சிட்டிசன் கிளாஸோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அவ்வளோதான். அவர் ஏன் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போகிறாரு, அவரை சிட்டிசன் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ரெக்கக்னேஷனை வச்சு நமக்கு பாஸ்போர்ட் கிடைக்குமே அப்படின்னு போகிறார். இந்த சி ஒன்னுக்கு இருக்கிற ஒரே ரைட்ஸ் சிட்டிசனுக்கான ரைட்ஸ் தான், அதுதான். அது அப்படி என்ன சோஷியலாக பேசுனா சிட்டிசன், சிட்டிசனுக்கான ரைட்ஸ் அப்படி பேசணும். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னு பேசுனா சிட்டிசன்கிறது ஒரு கிளாஸ், அந்த கிளாஸில் இருக்கிற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அந்த கிளாஸோட ஒரு இன்ஸ்டன்ஸ், அவருக்கு பேர் சி ஒன் அப்படி பேசணும். எனிவே சி ஒன் தான் போகிறார், வெரிஃபை டாக்குமெண்ட்ஸுங்கிறதுக்கு சி ஒன் போகிறாரு. சி ஒன் என்ன டாக்குமெண்ட், அந்த சி ஒன்னை இவங்க சிட்டிசன்னும் ட்ரீட் பண்ணலாம், வந்திருக்கிற கஸ்டமர், ஏன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு நம்ம பணம் கட்டி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறோம், கஸ்டமர்னு ட்ரீட் பண்ணாலும் தப்பு இல்லை, சிட்டிசன் சீனு ட்ரீட் பண்ணாலும் தப்பு இல்லை.
அவங்க என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம், சின்னு பேர் வச்சுக்கலாம், சி ஒன்று பேர் வச்சுக்கலாம், சரியா? இப்போ இந்த இப்போ போய் வெரிஃபை டாக்குமெண்ட்ஸுக்கு போயிருக்கிறவர் ஒரு சிட்டிசன், அவ்வளோதான். அப்போ அவரை கூப்பிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கீங்க கொடுங்க அப்படின்னு அவரை கூப்பிட்டு கேட்டால், நான் என்னோடய பேரை சொல்கிறேன், அதுக்கான ப்ரூஃப் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார்ல, நான் என்னோடய ஏஜ் சொல்கிறேன், அதுக்கான ப்ரூஃப் வச்சுருக்கேன். அப்போ அவர் பேரை கூப்பிட்டு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது அவர் ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறார், அவரை கூப்பிடுறோம், அவர் பேரை சொல்கிறார், அவர் அவர்கிட்டருந்து ஏஜ் சொல்கிறார். இதை அவங்க சிஸ்டமில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அவங்களோட சிஸ்டமில், ஏ செக்ஷனில் வேணும்னா. இப்போ நான் இது வந்து சிட்டிசனோட நேம்னு, இது நம்ம அவங்கள நோட் பண்ண சொல்லலை, அவங்க இதை வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கிடுறாங்க, இதை அவங்க ஏதோ ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட டேட்டா பேஸில் இதை யூஸ் பண்ணுறாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ், ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாது. எனிவே அது அவங்களுக்கு தேவைப்படுது, அவங்க வச்சுக்கிடுறாங்க, அவ்வளோதான். இப்போது இந்த இந்த க இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஏரியா இல்லைன்னா இப்படி நான் பாஸ் பண்ணும்போது, இப்போ எனக்கு எதனால் இந்த இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் ஆகுது, ஆப்ஜெக்டை டச் பண்ணாலே கன்ஸ்ட்ரக்டர் போயிடுவோம், கரெக்டாக? இப்போ இவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, இப்போ இந்த இந்த சி ஒன்கிற ஆப்ஜெக்டை நீங்கள் எப்போ டச் பண்ணுறீங்களோ, சி ஒன் ஆப்ஜெக்டை டச் பண்ணோடனே சி ஒன் குடுகுடுன்னு இங்கே வந்துடும், சி ஒன் இங்கே வந்துருமா, இங்கே வந்துடும், இங்கே வந்து நேம் ஏஜ் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். அதாவது அந்த கஸ்டமரை கூப்பிட்டு உட்கார வச்சோடனே மென்டலாக அவர் ரெடி ஆயிடுவார், நம்மளோட ஏஜ் கேட்பாங்க, பேர் கேட்பாங்க, நம்மக்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்கங்கிறதுக்கு மென்டலாக அவர் ரெடி ஆயிடுறார். அடுத்த சிட்டிசன் அவரை கூப்பிடும்போது, சீட்டுங்கிற சிட்டிசனை கூப்பிடும்போது அவர் அடுத்து ரெடி ஆயிடுறார், நம்மக்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகுறார். இதுக்கு தான் இந்த ஏரியா. ஒருவேளை என்கிட்ட இந்த ஏரியா இல்லை, இது என்னங்க சாதாரணமான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பயங்கர டைட்டாக சொல்கிறீங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்டர்னு ஒரு ஒரு கான்செப்டே தேவையில்லையே, சாதாரணமாக இதை பண்ணலாமே, அந்த க்வெஸ்டின் தான் அவங்க குணா கேட்குறாங்க. அதில் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது, அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும், ஏன்னா அவ்வளோதான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ தான் அதோட சரி, அதுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் இருக்குது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண போகிறோம். இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கு? அதாவது இப்போ நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறது ஆப்ஜெக்டை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறது, இதில் ஏதாவது க்வெஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு? மொத்தம் ஒரே டவுட்டா? ஸோ இங்கே ஆப்ஜெக்டை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறீங்க, அது புரியுது. ஸோ இப்போ மேலே வந்து கன்ஸ்ட்ரக்டர் இல்லாமல் டைரெக்டாக ஹார்ட் கோட் பண்ணி வேல்யூ அசைன் பண்ணுறீங்க, இல்லை கன்ஸ்ட்ரக்டர் இந்த 21 மேலயா? ஓகே, ஓ இங்க 21 லைன் போகுது இல்லையா? யா, இப்படி பண்ணா இப்ப நம்ம ஹார்ட் கோட் பண்ண வேல்யூவை, சோ அப்ப அந்த கன்ஸ்ட்ரக்டர்க்கான யூஸ் இல்ல, ஹார்ட் கோட் பண்ணா யூஸ் இல்ல தான். ஓகே, கரெக்ட் தான். இந்த கீழ அந்த 21st லைன் இருக்கு இல்லையா, நேம் அசைன் பண்றீங்க இல்லையா? நீங்க வந்து இந்த இடத்துல இன்னை அகமட்னு கொடுத்துட்டு நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, இங்க நான் இப்ப ஏஜ் ஈக்குவல்ஸ் டு ஏபிசி னு கொடுத்துட்டேன், அப்ப பாஸ் ஆகுறது ஏபிசி தான் பாஸ் ஆகும், கரெக்ட் தான். இல்ல இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் ஆகணும்னா நான் வந்து இங்க, ஆமா, அங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணனும், அதுக்குள்ள வந்து அந்த ஓகே கரெக்ட் ஃபைன். இப்போ இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சிருச்சு. இப்போ இதில் குணா என்ன கேட்குறாங்கன்னா, இது என்ன ஸ்பெஷல், இது இதை போய் பெரிய விஷயம் மாதிரி ஒரு ஒரு கான்செப்டாக நான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கேன், இப்போ வந்து இதை ஈஸி பண்ணிடலாமே. அவங்க கேட்குற க்வெஸ்சன் பாருங்கள், இப்போ பப்ளிக் வாய்ட் என்ன சொல்கிறது, ஸ்டோர் சிட்டிசன் டேட்டா அப்படின்னு நீங்கள் ஒரு மெத்தட் வச்சுக்கோங்க. அந்த மெத்தடுக்கு கஸ்டமர் அந்த சிட்டிசனோட நேமையும் சிட்டிசனோட ஏஜையும் அனுப்புங்க. அந்த மெத்தட்லேயும் திஸ் டாட் நேம் ஈக்குவல்ஸ் டு நேம், திஸ் டாட் ஏஜ் ஈக்குவல்ஸ் டு ஏஜ்னு கொடுத்துருங்க. ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் இது. இப்போ நான் இது ரெண்டையும் கொடுத்துட்டு, இப்போ நான் சி ஒன் டாட் ஸ்டோர் சிட்டிசன் டேட்டா அப்படின்னு கொடுத்து இந்த சி ஒன் டாட் நேமையும் சி ஒன் டாட் ஏஜையும் கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் மேலே என்னோட கன்ஸ்ட்ரக்டர் என்ன வேலை செஞ்சதோ அந்த வேலையை இந்த மெத்தட் செஞ்சிருச்சு. எனக்கு எதுக்காக கன்ஸ்ட்ரக்டர் வேணும், என்ன ஒரே ஒரு ஸ்பெஷல், நீங்கள் என்ன ஸ்பெஷல் சொல்கிறீங்க?
இந்த மெத்தடை கால் பண்ணால் தான் எனக்கு இங்கே டேட்டா ஸ்டோர் ஆகும். மெத்தடே கால் பண்ண வேண்டாம் கன்ஸ்ட்ரக்டர்னா, ஆட்டோமேட்டிக்காக போய் ஸ்டோர் ஆகும். இந்த ஒரு பாயிண்ட் தானே சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். அதானே கேட்குறீங்க குணா நீங்கள்? கரெக்டு தான். இப்படி மெத்தட் இப்படி பண்ணாலே இது பண்ணும் தான். ஆனால் வேறு ஒரு கிளாஸில் இருந்துலாம் நான் கால் பண்ணணும்னா என்ன பண்ணுறது? நான் சொல்கிறது கரெக்டா? இந்த கிளாஸில் ஸ்டோர், இந்த கிளாஸோட ஓனர் நீங்கள், அதனால் உங்களுக்கு வந்து ஸ்டோர் சிட்டிசன் டேட்டா அப்படிங்கிறது, உங்களுக்கு இப்படி ஒரு மெத்தட் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இங்கே ஒரு சிட்டிசனுங்கிறதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இது ரெண்டையும் பாஸ் பண்ணி இப்படி வேல்யூ அசைன் பண்ணிட்டீங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்டர் செய்ய வேண்டிய வேலையை உங்கள் மெத்தட் செஞ்சிருச்சு. பெர்ஃபெக்ட். இனிமேல் இந்த கிளாஸில் நேம், ஏஜ் எல்லாத்தையும் நீங்கள் இந்த இந்த C1ங்கிறத பாஸ் பண்ணும்போது இந்த வேல்யூஸ் எல்லாம் செட் ஆகி போயிடும். பெர்ஃபெக்டான ஒரு சொல்யூஷன் தான். ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்டருங்கிற ஒரு டாப்பிக்கே படிக்கிறதுக்கு பதிலாக ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச கான்செப்டை வச்சு நான் இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிட்டேன். சரி தான். இப்போ நான் என்ன கேட்குறேன், பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ஒருத்தரை, அதாவது வேறு ஒரு கிளாஸில், ஓ நம்ம கஸ்டமர்னு ஒரு கிளாஸ் வச்சுருந்தோம் முன்னாடி, அந்த கஸ்டமருங்கிற கிளாஸில் பேங்க்குக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுமா? இது ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி ஒரு சாம்பிள், ஆ சொல்லுங்கள். ஆமாவா? ஓகே. அதே மாதிரி ஒரு சாம்பிள், சும்மா நான் வந்து சிட்டிசனுங்கிற அந்த கிளாஸுக்கு இங்கே சிசின்னு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். எப்படி? இப்போது நான் சிசி டாட் அப்படின்னு கொடுத்து இங்கே போய் வேல்யூஸ் என்னென்னு பார்க்குறேன், குளோபலாக என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்குறேன். நேம், ஏஜ், ஆதார் மூணு வச்சுருக்காங்க. சரி, சிசி டாட் நேம் ஈக்குவல்ஸ் டு ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறேன். சிசி டாட் ஏஜ் ஈக்குவல்ஸ் டு ஏதோ ஒரு பேர் ஏஜ் வச்சுக்கிறேன். சிசி டாட் ஆதார் ஈக்குவல்ஸ் டு இப்படி ஒரு டேட்டாவை கொடுத்துட்றேன். இப்போது இந்த சிசி டாட் அப்படிங்கிறத வச்சு இந்த சி, இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நான் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு இந்த கஸ்டமர் இருக்கார். பாஸ்போர்ட் ஆஃபீஸில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் பிபி ஈக்குவல்ஸ் டு நியூ பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அப்படின்னு. இப்போது இவர் இங்கே இருக்கிற வெரிஃபை டாக்குமெண்ட்ஸை கால் பண்ணுறார். வெரிஃபை டாக்குமெண்ட்ஸில் கஸ்டமரே நேரில் வர சொல்கிறாங்க. சரி, நம்ம நேரில் போவோம்னு இவர் நேரில் போகிறார். இவரோட எந்தெந்த வேல்யூஸாக அவங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும்? இந்த மூணையும் ஆக்சஸ் பண்ண முடியுமா? முடியும். இந்த இதே கிளாஸில் தானே வேல்யூ வச்சுருக்காரு, கரெக்டு தானே? இங்கே தானே வேல்யூ ஏபிசிடிங்கிறத அசைன் பண்ணியிருக்காரு. இவர் இவரோட டீட்டெயில்ஸை இப்படி பண்ண முடியும். ஆனால் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நீங்கள் இப்படி மூணு மூணு லைன் டைப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆமாவா? ஆமாம் சார், ஆமாம் சார். ஏன்னா இந்த சிட்டிசன் கிளாஸில் எந்த மெத்தட் சிட்டிசனோட டேட்டாவெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணுதுன்னே நமக்கு தெரியாது. அது சிட்டிசன் கிளாஸோட ஓனருக்கு தானே தெரியும். சிட்டிசன் கிளாஸை க்ரியேட் பண்ண ஒருத்தர் கன்ஸ்ட்ரக்டருக்கு பதிலாக இப்படி ஸ்டோர் சிட்டிசன் டேட்டான்னு ஒன்று வச்சுட்டாரு. அது பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இருக்கிற இந்த சிட்டிசன் சிசிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைல்ல. இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறது இதை குணா? உங்களுக்கு இந்த க்வெஸ்சன் புரியுதா? அப்போ ஓகே, அந்த டைம்ல தான் அப்போ நம்ம உட்காந்து பேசிக்கலாம். அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு, நம்ம இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் ஒரு 10-20 கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் போய் அங்கே இருக்கிற டெவலப்பர்கிட்ட நீங்கள் என்ன மெத்தட் வச்சுருக்கீங்க, நான் அதை கால் பண்ணணும்னு கேட்டுட்ருக்க முடியாது. அதுக்கு பதிலாக தான் ஈஸியஸ்ட் வே, நம்ம கிளாஸ் நேம்லேயே ஒன்று ரெடி பண்ணி வச்சுருவோம். அந்த கிளாஸ் நேம்லேயே ரெடி பண்ணுறத மெத்தடாக வச்சா கூட நீங்கள் ஒரு லைன் டைப் பண்ணி அந்த மெத்தடை கால் பண்ண வேண்டியிருக்கோம். அதை மெத்தடாக கூட நம்ம வைக்க வேண்டாம். நீங்கள் நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலே இந்த ஏரியாவை டச் பண்ணும் அப்படின்னு செட் பண்ணிடுவோம். அந்த அந்த ஐடியா உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அதுக்குள்ளே என்னென்ன டேட்டாவெலாம் இனிஷியலைஸ் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்படிங்கிறது ஈஸியான வழி தானே? ஆமாம் சார், அதை தான் பண்ணுறோம். அப்போ நமக்கு இப்படி, ஏன்னா இது டிஃபிகல்ட்,
நமக்கு வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. நான் ஸ்டோர் சிட்டிசன் டேட்டானு வைக்கிறேன், வேற ஒருத்தர் சிட்டிசன் இன்ஃபோன்னு வைக்கலாம், ஸ்டோர்னு வைக்கலாம், சேவ்னு வைக்கலாம், ரெக்கார்டுன்னு வைக்கலாம். எப்படி போய் தேடிட்டு இருக்கிறது, அவர் என்ன மெத்தட் வச்சுருக்காருன்னு, அதுவும் பெரிய பெரிய கிளாஸஸாக இருக்கும். அப்போது இது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இது இப்படி வைக்கிறதுக்கு பதிலாக, இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக டைரெக்டாக இங்கே வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோம். அப்போ டைரெக்டாக இப்போ இந்த சி1 டாட் நேம் சி1 டாட் ஏஜை இங்கே டைப் பண்ணுறோம். இங்கே டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சிட்டிசனில் இந்த இடத்துல, அப்போ இது இந்த மாதிரி டைப் பண்ண வேண்டாமே, நீங்கள் டைரெக்டாக இங்கேயே அகமெண்ட்னு கொடுத்துருங்களேன், டைரெக்டாக இங்கேயே 21 கொடுத்துருங்களேன் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இன்னும் நமக்கு வசதி. அந்த இப்போ ஈஸியாக இது எந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு போகுங்கிறது பார்த்தே சொல்லிடலாம். ஓகே, இது வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு போகும், இது இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தே சொல்லிடலாம். இது ரெண்டும், அப்போ எனக்கு இந்த ரெண்டு லைன் தேவையில்லை, இந்த மூணு லைனும் இங்கே நான் வேல்யூ பாஸ் பண்ணணுமா? இந்த மூணு லைனும் தேவையில்லை, நான் டைரெக்டாக சி1 சி2னு அனுப்பிச்சி வச்சேன்னா, இப்போ சி1 சி2 அனுப்பிச்சா சி1 சி2 என்னென்ன டேட்டாலாம் வச்சுருக்காங்கங்கிறது இங்கேயே நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக போட்டு வச்சிடறோம் ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்டர்லையாக. பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு கஸ்டமர் டைரெக்டாக போனால் போதும், அவங்க வேலை ஈஸி. ஏன்னா கஸ்டமரே நேரில் இருப்பார், நேரில் இருக்கிற கஸ்டமர்கிட்ட என்ன டேட்டா வேணுமோ அதை அவங்க கேட்டு வாங்கிக்கலாம். அப்போ அவங்களுக்கு இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சாம்பிள்ஸ்லலாம் எப்படி பார்த்தோன்னா, பேங்க்குன்னு ஒன்று வச்சுருந்தோம், கஸ்டமர்னு ஒன்று வச்சுருந்தோம், கஸ்டமரோட இன்ஃபர்மேஷனை தான் பேங்க்குக்கு அனுப்பணும். இந்த இடத்துல ஓப்பன் அக்கௌண்ட்டுன்னு போட்டு கஸ்டமரோட நேமை தான் அனுப்பணும். அது கஸ்டமரை பற்றின இன்ஃபர்மேஷன், கஸ்டமரை பற்றின இன்ஃபர்மேஷனை பேங்க்குக்கு அனுப்பணும். இப்போது கஸ்டமரையே பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறோம், அதாவது கஸ்டமரோட ஒரு சாம்பிளையே பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறோம். அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிற டிஃப்ரென்ஸ். சுருக்கமாக புரிஞ்சுக்கணுன்னா, இதுக்கு முன்னாடி ப்ரீடிஃபைன்டு வேரியபிள்ஸ் இல்லை ப்ரீடிஃபைன்டு கிளாஸஸ் அதோட ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை ப்ரீடிஃபைன்டு வேரியபிள்ஸ் அனுப்பணும். இப்போ நம்ம ஆர்குமெண்ட்டாக அனுப்பிச்சிருக்கிறது யூசர் டிஃபைன்டு கிளாஸ், யூசர் டிஃபைன்டு கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்டை அனுப்புகிறோம். அவங்க இந்த சிட்டிசனை கூப்பிட்டு செக்ஷன் ஏல செக்ஷன் பியில் சியிலன்னு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கோம். இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன கேள்வி இருக்கு? சி1 நீங்கள் பாஸ் பண்ணுறோம், ஓகே. இதே மாதிரி நீங்கள் வேணும்னா அதே எம்ப்ளாயிட்ட சி2வை பாஸ் பண்ணணுனாலும் பாஸ் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு மல்டிபிள் மெத்தட்ஸ்லாம் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வச்சுருக்காரு. கஸ்டமரை ரிசீவ் பண்ணுற ஒரு வேலை மட்டும்தான் அவங்களோடது. அந்த கஸ்டமர் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட டாட் வச்சு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத அவங்க வாங்கிக்குவாங்க. இதில் என்னென்ன க்வெஸ்டின்ஸ் இருக்குது, இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். அப்போ இவ்வளோ தான் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ நம்ம பார்த்துருக்கிறதெல்லாம் பேராமெட்ரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ கன்ஸ்ட்ரக்டர்னால் கன்ஸ்ட்ரக்டரில் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்லாம் இருக்குங்க. இது வந்து கன்ஸ்ட்ரக்டரில் மூணு டைப் இருக்குது, ஒன்று டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், இன்னொன்று ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். நம்ம ஏற்கனவே நேற்று பேசிட்டோம் இதெல்லாம். ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், இது வந்து பேராமெட்ரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர், இந்த மாதிரி பேசுவோம். அவ்வளோதான். இப்போ அது இதில் வந்து இன்னொரு ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே போயிடுவோம். இப்போ அப்போ இப்படி வந்து ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்டை இப்படி பாஸ் பண்ணலாமா? பாஸ் பண்ணுறோம், ஏதாவது எரர் வருதான்னு பார்க்குறோம், எரர் வர்ற மாதிரி தெரியல. இப்போ ஜாவா சி பாஸ்போர்ட் ஆஃபீஸா டாட் ஜாவான்னு கொடுக்குறோம், இன்கம்பேட்டபிள் டைப்ஸ் ஸ்ட்ரிங்னு டைப் பண்ணி வச்சுட்டு இங்கே எங்கேயும் இன்டிஜர் சாரி வருது. இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரை தான் ஓவர்லோட் பண்ணிட்டோம். இன்விசிபிளா இருந்த கன்ஸ்ட்ரக்டரை விசிபிளா மாத்தி, விசிபிளா மாத்தின கன்ஸ்ட்ரக்டர் கையில டேட்டாவை கொடுத்துட்டோம். இங்க அந்த இதுதான் நேற்று பேசின ஸ்டோரி. ஆனால் அது எந்த லைனுக்கு ஏறது காமிக்கிது? இங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸில் நான் சிட்டிசன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன்ல, இந்த சிட்டிசனுக்கு என்கிட்ட சிட்டிசன் கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர் இல்லை, ஜீரோ ஆர்கியூமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இல்லை இல்லைன்னு காமிக்கிது.
இப்போதைக்கு இந்த ஓகே. டேட்டாவே எனக்கு தேவையில்லை, நான் சிட்டிசன் கிளாஸை தான் ரன் பண்ண போகிறேன், அதனால் இதை ரிமூவ் பண்ணிடுறேன் நான். சரியா? இப்போ ஜாவாசி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் டாட் ஜாவா, சரி ஜாவாசி சிட்டிசன் டாட் ஜாவா, கம்பைல் ஆயிடுச்சு. சரி, இந்த இப்போ வந்து ரெண்டுமே கம்பைல் ஆயிடுச்சு, வேலை முடிஞ்சது. இப்போ நான் இப்போ தான் இவர் சிம்பு என்ன கொஸ்டின் கேட்குறாருன்னா, இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் பற்றிலாம் கேட்குறாரு. அதெல்லாம் பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணணும். அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வெரிஃபை டாக்குமெண்ட்ஸ் ஏ, வெரிஃபை டாக்குமெண்ட்ஸ் ஏ, இதில் C1 C2, இப்படி யூசர் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்ஸை பாஸ் பண்ணலாமா? யூசர் டிஃபைன்டு கிளாஸஸ் இல்லையா, இப்போ சிட்டிசன்கிறது யூசர் டிஃபைன்டு கிளாஸ், அதில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் தான் C1 C2ங்கிறது. இப்படி கொடுக்கலாமா? ஆர்கியூமெண்ட்டாக நான் எதை எதெல்லாம் பாஸ் பண்ணலாம்? எனக்கு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வேரியபிளை பாஸ் பண்ணலாங்கிறது தெரிஞ்சிருச்சு. வேரியபிள்ஸுங்கிறது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், இன்டீஜர், ஃப்ளோட், டபுள், இந்த மாதிரி ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் ஒரு 8 டேட்டா டைப்ஸ் இருக்குது இல்லையா. இந்த 8 டேட்டா டைப்ஸில் இருக்கிற வேரியபிள்ஸை பாஸ் பண்ணலாங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ க்வெஸ்டின் வந்து என்னென்னா, ஆர்கியூமெண்ட்டாக நான் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணலாமா? இதுதான் க்வெஸ்டின். அதுலேயும் நம்ம இப்போ பண்ணியிருக்கிறது யூசர் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டால் பண்ணலாம். வேரியபிளுக்கும் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம்? வேரியபிளுங்கிறது இப்போ வேரியபிளுங்கிறது ஹோல்ஸ் ஒன்லி வேல்யூஸ், ஆப்ஜெக்ட்டுங்கிறது அது வேரியபிள் வேல்யூஸையும் அது எடுக்கும். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு வேல்யூவும் உண்டு. நான் இப்போ மொபைல்னால் மொபைலோட ப்ரைஸ், மொபைலோட ரேம், மொபைலோட ப்ராசஸர், மொபைலோட பிராண்ட், இப்படி அது வேல்யூஸும் வச்சுருக்கோம். ஆப்ஜெக்ட் வேல்யூஸோடு சேர்ந்து ஆப்ஜெக்ட் ஆக்டிவிட்டீஸ்லேயும் இன்வால்வ் ஆகும். இதுதான் ஆப்ஜெக்ட்டுக்கும் வேரியபிளுக்குமான பேசிக் டிஃப்ரென்ஸ், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ரெண்டுத்துக்குமா ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் வைஸ் யூசேஜ் வைஸ் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கணுன்னா இது ரெண்டு தான். இது தவிர இல்லையே, நீங்கள் வேரியபிளுக்கு வந்து ஃபிக்ஸ்டு மெமரி சைஸ்னு சொல்லாமல் விட்டுட்டீங்க. இதுக்கு வந்து ஃபிக்ஸ்டு மெமரி சைஸ், ஆப்ஜெக்ட்டுக்கு டைனமிக் மெமரி சைஸ், இந்த மாதிரி ஏதாவது ரெண்டு மூணு பாயிண்ட்டு நம்ம சொல்லணுன்னா இன்னும் சொல்லலாம். ஆனால் இதுதான் ப்ரைமரியான டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். அதே மாதிரி ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து, வேரியபிளோட கண்டெய்னர் தான் டேட்டா டைப். வேரியபிள் அது என்ன சைஸில் இருக்கணும், இன்டீஜர் ஏ, ஃப்ளோட் பி, இப்படி. இப்போ ஏ பிங்கிறதுலாம் வேரியபிள்ஸ், இன்ட் ஃப்ளோட்டுங்கிறதுலாம் என்ன சைஸ் பாக்ஸ், அதுக்குள்ளே என்ன வைக்க போகிறீங்க? இந்த டேட்டா டைப் ரெண்டு விஷயத்தை தானே சொல்லுது, ஒன்று மெமரி, இன்னொன்று மெமரியே நான் மெமரி கொடுத்துட்டேங்கிறதுனால நீ எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்க முடியாதுப்பா. மெமரியும் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவேன், உள்ளே என்ன டைப் ஆஃப் டேட்டா வைக்கணுங்கிறதையும் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். இது ரெண்டு தானே இது சொல்லுது. அப்போது டேட்டா டைப்புங்கிறது தான் கண்டெய்னர், டேட்டா டைப்புங்கிறது தான் என்னென்னலாம் அதில் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிற ஒரு கண்ட்ரோல். அதே தான் கிளாஸும். இப்போ கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நான் சிட்டிசன் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், அதில் சின்னு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். இதே மாதிரி கஸ்டமர்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், அதில் C2 ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். இப்போ இந்த சிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கான கண்டெய்னர் எது? இந்த சிங்கிற ஆப்ஜெக்டை யார் வச்சுருக்காங்க? இந்த சிட்டிசன்கிற கிளாஸ் தான் வச்சுருக்கேன். இந்த சிங்கிற ஆப்ஜெக்ட் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன வேரியபிள் ஆக்சஸ் பண்ணலாம், என்னென்ன மெத்தட் வச்சுக்கலாம் அப்படிங்கிற கண்ட்ரோலர் யார்? அதுவும் இந்த சிட்டிசன்கிற கிளாஸ் தான். அப்போ டேட்டா டைப்பை வந்து இப்படி எழுதுகிறேன், டேட்டா டைப்புங்கிறது ஒரு கண்டெய்னர் ஆஸ் வெல் அஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு நான் எழுதுகிறேன்னு வச்சுக்கோங்க. இதே ஸ்டோரியை ஆப்ஜெக்ட்டுக்கும் எழுதலாம், இங்கே ஆப்ஜெக்ட்டுக்கு இல்லை, இதே ஸ்டோரியை கிளாஸுக்கும் எழுதலாம். கிளாஸுங்கிறதும் ஒரு கண்டெய்னர் தான், கிளாஸுங்கிறதும் ஒரு கண்ட்ரோலர் தான். ஒரு சிட்டிசன் அதாவது ஒரு ஆப்ஜெக்டால் என்னென்ன ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆக முடியும், என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும், இந்த கண்ட்ரோல்லாம் இதை தான் பண்ணுது. அப்போ இதுபடி நான் என்ன சொல்லலாம், டேட்டா டைப்புங்கிறது ஒரு கண்டெய்னர், ஏ ஈக்குவல்ஸ் டு இந்த ஸ்டோரி தான், ஏ ஈக்குவல்ஸ் டு பி, பி ஈக்குவல்ஸ் டு சி, அதான் இங்கே எழுதியிருக்கோம். டேட்டா டைப்புங்கிறது கண்டெய்னர், கிளாஸுங்கிறது கண்டெய்னர், தேர்ஃபோர் ஏ ஈக்குவல்ஸ் டு சிங்கிறது தான் டெரைவ் ஆகிற சொல்யூஷன். அப்படி பார்த்தா டேட்டா டைப் இஸ் கிளாஸ் அப்படின்னு வந்துடும். கிளாஸ். அப்போ டேட்டா டைப் கிளாஸ்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நம்ம க்ரியேட் பண்ணுற எல்லா கிளாஸும் டேட்டா டைப்பா?
ஆமாம், நம்ம க்ரியேட் பண்ணுற எல்லா கிளாஸும் எந்த கிளாஸாக இருந்தாலும் எவ்ரி கிளாஸ் இஸ் அ டேட்டா டைப். இப்போ அடுத்து என்ன கேள்வி வந்துடும், எவ்ரி கிளாஸ் இஸ் அ டேட்டா டைப்னா நீங்கள் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் மொத்தம் எட்டுன்னு சொன்னீங்க, அப்போ இப்போ நீங்கள் சொல்கிற கணக்குப்படி எத்தனையோ இருக்குமே, எப்படி நம்பர் சொல்கிறது இத்தனை டேட்டா டைப் தான் இருக்குது அப்படின்னு எப்படி நம்பர் சொல்கிறது, நம்பரே சொல்ல முடியாது. ஆமாம், அதனால தான் அதை டேட்டா டைப்ஸ் எட்டுன்னு சொல்லாமல் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் எட்டுன்னு சொல்கிறோம். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் தான் எட்டு. அப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறது, இதெல்லாம் நான் ப்ரிமிட்டிவ்னு சொல்லிக்க வேண்டியதா, நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், கொஞ்சம் அட்வான்ஸ்டு டேட்டா டைப்ஸ், அவ்வளோதான். அப்போ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னால் எதை சொல்கிறீங்க, நம்ம க்ரியேட் பண்ணுற எல்லா கிளாஸுமே நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். இப்போ இதில் அடுத்த டவுட் வந்துடுது, அப்போ நம்ம க்ரியேட் பண்ணுற கிளாஸஸ் மட்டுமா, இல்லை ஜாவாவில் ஏற்கனவே கொஞ்சம் கிளாஸஸ் இருக்கிற மாதிரி தெரியுது, எங்கெங்கெல்லாம் தெரியுது, இப்போ கஸ்டமர்லலாம் போனோம்னா இந்த சிஸ்டம்ங்கிறதுலாம் கிளாஸ் தானே, இந்த ஸ்ட்ரிங்குங்கிறத நீங்கள் முன்னாடி ஒரு நாள் கிளாஸ்ன்னு சொன்ன ஞாபகம் இருக்குது, இந்த மாதிரி டவுட்டெல்லாம் வந்தால் ஆமாம் கிளாஸஸ்னால் எல்லா கிளாஸஸும் தான், அது ப்ரீ டிஃபைன்டு கிளாஸஸாகவும் இருக்கலாம் யூசர் டிஃபைன்டு கிளாஸஸாகவும் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி எல்லா கிளாஸஸுமே நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் தான். இது உங்களை வேறு இப்போ அப்படியே கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து வேறு ஒரு டாபிக்கு பேசிகிட்டு இருக்கோம், இதில் உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இது புரிஞ்சிருச்சுன்னா ஓகே, அப்போது இந்த இடத்துல எல்லா கிளாஸஸுமே நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் தான். அப்போ நான் ப்ரிமிட்டிவ் நான் என்னோடய வேலை ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இல்லை ஒரு மெத்தடுக்கு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணுறது தான், அந்த ஆர்கியூமெண்ட் ப்ரிமிட்டிவாகவும் இருக்கலாம் நான் ப்ரிமிட்டிவாகவும் இருக்கலாம். ஆக்சுவலாக இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்கக்கூடாது, ஜாவாவில் இப்படி ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்கக்கூடாது, ஏன்னா ஜாவாங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் எல்லாமே ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக தான் இருக்கணும், ஆனால் இவங்க செலம் இப்போ நம்ம இது வரைக்கும் பண்ணதில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக மெத்தடை கால் பண்ணுறோம், ஆனால் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வேரியபிளாக அனுப்புகிறோம், அப்படி வேரியபிளாக அனுப்பாமல் ஆப்ஜெக்டாகவே அனுப்பணும், அப்படி சாய்ஸ் இல்லை. நீங்கள் வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்போட யூசேஜ், ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ங்கிறது சி லாங்குவேஜில் இருக்குது, சி வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை, அதனால் அவங்க ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் வச்சுருக்கிறது ஒரு நியாயம். ஆனால் ஜாவா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் வச்சுருக்கிறத அவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியாது, ஏன் நீங்கள் இன்னமும் ப்ரிமிட்டிவ், அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா ஜாவா வந்து 100% ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இந்த கொஸ்டின் ஜாவா ஏன் 100% ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை அப்படின்னா ஸ்டில் ஜாவாவில் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஜாவாவில் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணுறாங்கங்கிறத ஒரு குறை மாதிரிலாம் சொல்கிறீங்க, அப்போ மற்ற லாங்குவேஜ்லலாம் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பே கிடையாதா அப்படின்னா கிடையாது தான். இப்போ பைத்தான்லாம் எடுத்துட்டிங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணுற எல்லாமே பைத்தானை பொறுத்த அளவில் ஆப்ஜெக்ட். நான் போய் அங்கே ஏ ஈக்குவல்ஸ் டு ஃபைவ்னு டைப் பண்ணேன்னா இந்த ஏங்கிறது பைத்தானை பொறுத்த அளவில் ஒரு ஆப்ஜெக்ட், இதை ஒரு வேரியபிளாக பைத்தான் கன்சிடர் பண்ணார், சும்மா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். அப்போ இதில் என்னென்னலாம் கேள்வி வந்துடும், அப்போ ஏங்கிறத ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுமா, அப்போ ஆப்ஜெக்ட்டுக்கான மெமரி டைனமிக்கில், வேரியபிளுக்கு தானே ஃபிக்ஸ்டு மெமரி சைஸ், அப்போ ஆப்ஜெக்ட்டுக்கான மெமரி டைனமிக், அப்போ இந்த ஏங்கிற வேரியபிளுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏங்கிறது ஒரு வேரியபிள்னு பார்த்துட்டு ஏங்கிற வேரியபிளுக்கு டைனமிக் மெமரியா, ஆமாம் டைனமிக் மெமரி, சரி அப்போ ஏங்கிற மெமரி ஏங்கிற வேரியபிளுக்கு டைனமிக் மெமரியாக இருந்தால் அப்போது நான் ஜாவாவில் படிக்கும்போது இன்டீஜர்னால் இந்த ரேஞ்சுன்னு படித்தேனே, இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் இன்டீஜர், இன்டீஜர்னால் இந்த சைஸ், இந்த சைஸாக இருந்தால் இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான், இப்போ 1 பைட் அப்படின்னா 256 தான், இந்த மாதிரிலாம் நான் ஜாவாவில் படித்தேனே, இந்த மாதிரி ரேஞ்ச் இந்த ஏக்கு உண்டா கிடையாதா இப்போ பைத்தானில், அதாவது கம்பேரிசன் சும்மா வேறு ஒரு லாங்குவேஜோட எடுத்து இந்த டிஸ்கஷனை கொண்டு போகிறோம் அவ்வளோ அப்படின்னு கிடையாது, எந்த ரேஞ்சும் கிடையாது, எவ்வளோ நீளமாக வேணாலும் நீங்கள் வேல்யூ வைக்கலாம், ஏன்னா அதான் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டுமே. நீ முதல் வரையே பைத்தான் படிக்க போனால் என்ன எழுதிடுவாங்கன்னா இன் பைத்தான் எவ்ரி திங் இஸ் அன் ஆப்ஜெக்ட், இந்த கிளாரிட்டியே கொடுத்துருவாங்க, சும்மா கம்பேரிசன் ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எங்கெங்கே டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது. அப்போ அப்படி கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணாலும் வேல்யூ வச்சுட்டே போகலாம், இப்படி வேல்யூ கொண்டு போயிட்டே இருக்கலாம், இவ்வளோ பெருசு கொண்டு போனாலும் ஏன் வந்து இவ்வளோ பெருசு கொடுக்குறீங்கன்னு கேட்குறது, சரி அது அதர் ஸ்டோரி, இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம்.
இவ்வளோதான் நம்ம மொத்தமாக பேசியிருக்கிறது. இது எல்லாமே திரும்பவும் இதில் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஏரியா, இப்போ நம்ம பேசியிருக்கிறது எல்லாமே நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்க்கு, நம்ம பேசியிருக்கிற எல்லாமே இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்க்கு. இதுக்கும் ஸ்டாட்டிக்குக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. ஏன்னா ஸ்டாட்டிக்ங்கிறதுக்கும் யூசர் ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ்க்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை, அதனால் இதுக்கும் அதுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. சரி, இப்போது இது இது புரிஞ்சு போச்சு. இப்போது இந்த இடத்துல இப்போ நான் அகமெட்னு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன், 21 ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன். இப்போ அந்த வேல்யூ பாஸ் ஆகுது கரெக்டாக, இந்த வேல்யூ எங்கே பாஸ் ஆகுது, வெரிஃபை டாக்குமெண்ட்ஸுங்கிறதுக்கு பாஸ் ஆகுது. இப்போது எனக்கு ஒரு சந்தேகம், இப்போது இந்த வெரிஃபை டாக்குமெண்ட்ஸுங்கிறது பாஸ் ஆகுதா? இப்போ என்னோடய சந்தேகத்தை பாருங்கள். இப்போது இந்த வெரிஃபை டாக்குமெண்ட்ஸ் செக்ஷன் 7 சிட்டிசன் கிளியர் பண்ணிட்டார், எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ப்ராப்பராக சப்மிட் பண்ணிட்டார், செக்ஷன் 7 எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டார். இப்போ அவர் எங்கே போகணும், அவரை செக்ஷன் 7லேருந்து எங்கே அனுப்புவாங்க? வெயிட் பண்ணுங்கள் சார், செக்ஷன் பிக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டைரெக்டாக நீங்கள் செக்ஷன் பியில் இந்த கவுண்டருக்கு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னோடய டவுட் என்னென்னா, அப்போ இந்த கஸ்டமரை இப்போ பாருங்கள், இப்படியே அனுப்பலாமா? இது கரெக்டாக இந்த லைன் எழுதியிருக்கிறது கரெக்டாக, செக்ஷன் பிக்கு இந்த சிட்டிசனோட டேட்டா போகுதா, சிட்டிசனே போகிறாரா? சிட்டிசனே போகிறாரு. டேட்டா போச்சுன்னா டேட்டாவை அனுப்பலாம். இந்த இடத்துல சி நேம், சி நேம் கமா சி ஏஜ் அப்படின்னு டேட்டாவை அனுப்பலாம். இப்போ சிட்டிசனே போகிறாரு. சிட்டிசன் பேர் இங்கே என்ன வச்சுருக்காங்க, இந்த கவுண்டரில் இருக்கிறவர் வர சிட்டிசனுக்கு சீனு பேர் வச்சுருக்கார். அப்போ அவர் சீன் தானே அனுப்புவார், அப்போ இப்படி அனுப்பலாமா? இப்படி தான் அனுப்பணும். அப்போ இப்படி அனுப்புகிறவரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவர் என்ன டேட்டா டைப்போ அதை கொடுத்து ஹேண்டில் பண்ணுறோம். இந்த லைன் புரியுதா, இப்படி அனுப்பலாங்கிறது புரியுதா? சரி, அவ்வளோதாங்க. அப்போ இப்படி நமக்கு எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் யூஸர் பண்ண இப்படி அனுப்பலாம். சரி, இப்படி அனுப்புகிறோம் கரெக்டாக, இவர் வெரிஃபை பண்ண போகிறாரு, இதுதான் நடக்க போகுது. இப்போ தான் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் பற்றி பேச போகிறோம். எப்படி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்? இப்போ இவர் சிலம்பரசன் அதான் கேட்குறாரு, இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் என்னங்க யூஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. சரி, ஃபஸ்ட்டு கவுண்டர் போயிட்டீங்க சரியா, நான் இப்போ இந்த மெத்தடெல்லாம் கால் பண்ணலை, இப்போ பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்குள்ளே நின்றுட்டுருக்கேன். கவுண்டர் ஏக்கு போயிட்டேன், அங்கே எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டாங்க. கவுண்டர் பிக்கு போயிட்டேன், அங்கேயும் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டாங்க. கவுண்டர் சிக்கு போயிட்டேன், அங்கேயும் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டாங்க சரியா. இப்போது கவுண்டர் 7 என்கிட்ட எந்த டாக்குமெண்ட்டும் எதுவும் கொடுக்கல, கவுண்டர் பிலேயும் எனக்கு எதுவுமே கொடுக்கல, கவுண்டர் சியில் எனக்கு என்ன கொடுப்பாங்க? நான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துட்டேன், கவுண்டர் சியில் எனக்கு ஏதோ ஒரு ஒரு ப்ரூஃப் ஏதாவது ஒன்று கொடுக்கணும்ல, ஒரு ஒன்று ஒரு 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 ரிசிப்ட் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கணும், இல்லை ஏதோ சீல் அடித்து சைன் பண்ணி உங்களோட பாஸ்போர்ட்டை வெரிஃபை பண்ண, உங்களோட பாஸ்போர்ட் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுக்கணும், அப்படி இல்லைனா உங்களோட பாஸ்போர்ட்டை ரிஜெக்ட் பண்ணுறோம் இந்தந்த ரீசன்னால் இதெல்லாம் இல்லைங்க அப்படின்னாவது நோட் பண்ணி என் கையில் கொடுக்கணும், இதானே நடக்கணும். அப்போது நான் இந்த இடத்துல என்ன எழுதுகிறேன் தெரியுமா, ரிட்டன் ரிசல்ட் அப்படின்னு கொடுக்குறேன், ரிட்டன் ரிசல்ட். அந்த ரிசல்ட் வந்து எனக்கு இப்போ பாருங்களேன், இந்த ரிசல்ட்டு தான் எனக்கு கவுண்டர் சீலேருந்து கிடைக்கணும். அப்போது நான் அந்த ரிசல்ட்டு ட்ரூவாகவும் இருக்கலாம், அதாவது பாஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை பாஸ்போர்ட் கிடைக்காமல் போகலாம், ஃபால்ஸாக இருக்கலாம், அது தெரியல. ஆனால் ரெண்டு சாய்ஸ் தான், ஒன்று கிடைக்கும் இல்லை கிடைக்காமல் போகும், இந்த ரெண்டு சாய்ஸ் தான். அதனால் இந்த இடத்துல பூலியன் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு ட்ரூன்னு எழுதிக்கிடுறேன், ரிட்டன் ரிசல்ட் அப்படின்னு எழுதுகிறேன். இப்படி எழுதலாமா? மட்டும்தான் அங்கே இருந்து கஸ்டமரை பிக்கு அனுப்புகிறாங்க. அப்போ நான் இந்த மெத்தட் காலிங்க இங்கே எழுதிக்கலாம்ல,
அந்த எம்ப்ளாயி ஏ கவுண்டரை ஹேண்டில் பண்ணுற எம்ப்ளாயி என்னை பிக்கு அனுப்புகிறார். அதனால் ஏ மெத்தடை கால் பண்ணுற இடத்துலையே நான் அங்கேருந்து பி மெத்தடுக்கு போகிறேன். அங்கே போனால் அவர் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுறார், அந்த வெரிஃபிகேஷன் எல்லாம் அவர் பண்ணுறார். அதை பண்ணிவிட்டு அவர் கவுண்டர் சிக்கு என்னை அனுப்புகிறார். அப்போ அங்கேருந்து இந்த மெத்தட் எங்கே எழுதிக்கலாம்ல? சரி, இப்போ கவுண்டர் சி, இப்போ கவுண்டர் சிலேருந்து எனக்கு ரிசல்ட் கிடைக்கிது. நான் போனது கவுண்டர் ஏக்கு, கரெக்டாக? அப்போது இதிலிருந்து இந்த ரிசல்ட் எங்கே ரிட்டன் ஆகும்? இப்போ கவுண்டர் சியில் நான் நிற்கிறேன். கவுண்டர் சியில் ஏன்ட்ட டைரெக்டாக உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடச்சிருச்சு, நீங்கள் போகலாம், வீட்டுக்கு வந்துடும், பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் டன் அப்படின்னு மெசேஜ் சொன்னால் பரவாயில்ல. இப்படி மெசேஜ் சொல்லிடுறாங்க ப்ராக்டிக்கலாக நேரில் போகும்போது, அப்படி சொன்னால் பரவாயில்ல. ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, இப்போ நம்ம டெக்னிக்கலாக அப்படி பண்ணலை, அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிட்டோம், ரிசல்ட்டை பாஸ் பண்ணிகிட்ருக்கோம், கரெக்டா? இந்த ரிசல்ட் அப்போ எங்கே பாஸ் ஆகும்? ரிட்டர்ன் பண்ணுறோம், ரிட்டர்ன் பண்ணுறோம்னா இந்த ரிசல்ட் எங்கே ரிட்டர்ன் ஆகும்? சிலிருந்து எங்கே ரிட்டர்ன் ஆகும்? நினைக்கிறாங்க வந்த சிட்டிசனுக்கு நம்ம பாஸ்போர்ட் கொடுத்தாங்களா கொடுக்கலையா அப்படின்னு. அப்போது இங்கேருந்து நான் ஒரு ரிசல்ட்டை, சி என்ன ரிசல்ட் சொன்னாருன்னு கேட்டு அதை நான் நோட் பண்ணி வச்சு அதை நான் பாஸ் பண்ணுறேன், இது எங்கே ரிட்டர்ன் ஆகும்? பிலிருந்து ஏக்கு, ஆமாவா? அப்போ நான் பூலியன் இங்கே ஒரு ரிசல்ட் வச்சுக்கிட்டேன், இங்கே வச்சுட்டு ரிட்டர்ன் ரிசல்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த ரிசல்ட் எங்க போகும்? ஏவ எங்க கால் பண்ணாங்களோ அங்க, அந்த கிளாஸ். ஓகே, அப்படி தானே? அப்ப ஏவ கால் பண்ண இடம் இங்க. இங்க அப்ப எனக்கு ரிசல்ட் வந்துரும், நான் வந்து எனக்கு கிடைச்சிச்சா கிடைக்கலையா அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருது என்னோட மொபைலுக்கு. இப்படி தான் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இப்போ இந்த ரிசல்ட்டை வச்சுட்டு இஃப் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு ட்ரூ அப்படி இருந்ததுன்னா நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி என் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சு டன் அப்படின்னு நான் மெசேஜ் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் அவங்களுக்கே ஃபோன் பண்ணி இல்லை பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடியல, இன்னும் 10 நாள் கழித்து வர சொல்லியிருக்காங்க, 1 மாதம் கழித்து வர சொல்லியிருக்காங்க, இப்படி ஏதோ ஒரு மெசேஜ் சொல்கிறேன். இப்படி நான் சொல்லலாம்ல, இந்த ரிசல்ட் உண்மையாக இருந்தா, அதாவது பாஸ் ஆயிருந்தா. இந்த லைன்ஸில் ஏதாவது உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் இருக்கா? இன்னும் நம்ம இஃபெல்ஸ்லாம் பார்க்கல, சும்மா எழுதி வைக்கிறேன், புரியும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங். சரி, அப்போது இந்த இடத்துல வெரிஃபை டாக்குமெண்ட்ஸ் ஏ அப்படிங்கிறது. இப்போ தான் இது எல்லாத்தையும், இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமானுமே, ஒன்றும் பண்ணலையா, இங்கே பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பூலியன்னு மாற்றணும்ல, மேலேயும் மேலேயும் மாற்றணும், இங்கே பூலியன்னு மாற்றணும், இப்படியெல்லாம் மாற்றுறோம். இதுதான் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டோட பவர். ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்னாலே நம்ம ஜஸ்ட் ப்ரிண்ட் தானே பண்ணி பார்க்குறோம். இதை தான் அவர் சிலம்பரசன் கேட்குறார், நீங்கள் என்ன ப்ரிண்ட் தானே கொடுக்குறீங்க அப்படின்னு. அது வெறுமனே ப்ரிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இல்லை ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் நான் ட்ரூன்னு கொடுத்துருக்கிறதுனால எனக்கு டன் அப்படின்னு அவுட்புட் வருது, இந்த இடத்துல வருது. ஏன் டன்னு வருது? இங்கே என்ன ரிட்டர்ன் ஆகுதோ அதை வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் லாஜிக் அப்ளை பண்ணுறீங்க, ஒரு லாஜிக் அப்ளை பண்ணுறீங்க. இந்த ரிசல்ட் ட்ரூவாக இருந்தால் இங்கேயும் ட்ரூவாக இருந்தால் இங்கேயும் ட்ரூ ரிட்டர்ன் ஆகுது, அப்போ இந்த சிட்டிசனுக்கு இந்த இடத்துல ட்ரூ கிடைக்கிது. அதனால் வெறுமனே நான் ரிசல்ட்டை ப்ரிண்ட் பண்ணணுங்கிறது இல்லை, இந்த இடத்துல நான் அதாவது என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்க்காக நான் ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேனே தவிர ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்காக ரிட்டன் இல்லை.
சிலம்பரசன் உங்களுக்கு புரியுதா? ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பண்ண வேண்டியது, அப்போ நமக்கு எப்படி வேல்யூஸை பாஸ் பண்ணுறதுங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. இதிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது, இப்போ இதில் ஒரே ஒரு சின்ன அப்டேட், அதோட இந்த செஷனை முடிச்சிடலாம். வேரியபிளை எப்போ டிக்ளேர் பண்ணணும்? நான் மோர் தென் ஒன்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தானே டிக்ளேர் பண்ணணும். நான் இங்கே ஒரே ஒரு தடவை தானே யூஸ் பண்ணுறேன் இந்த ரிசல்ட்டை. அப்போ எனக்கு இந்த வேரியபிளே நான் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் டைரெக்டாகவே இங்கே ட்ரூன்னு டைப் பண்ணுறது தானே நியாயம். அப்போ இந்த ட்ரூ எங்கே ரிட்டன் ஆகும்? இந்த திரும்பவும் அதே கேள்வி, வேரியபிளை எங்கே ரிட்டன், எப்போ யூஸ் வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும்? நான் மோர் தேன் ஒன்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தானே பண்ணணும். அப்படி இல்லைன்னா நான் இந்த லைனை கொடுக்குறதுல எந்த ஜஸ்டிஃபிகேஷனும் இல்லைல்ல. அப்போது இந்த வெரிஃபை டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் சி ஆஃப் சிங்கிறதோட அது கையில் ஒரு வேல்யூ வருது, அது ட்ரூவோ ஃபால்ஸோ வருது, அதை தான் நீங்கள் ரிசல்ட்டுக்கு பாஸ் பண்ணுறீங்க. அதுதானே இந்த லைனோட மீனிங்? அப்போ நான் இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த லைனை கமெண்ட் பண்ணிவிட்டு டைரக்டாக இங்கே வெரிஃபை டாக்குமெண்ட் சி ஆஃப் சின்னு கொடுக்கலாமா? ரிட்டன் வரும், ரிட்டன் வந்தோடனே இங்கே ஒரு மெத்தட் காலிங், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் மெத்தட் காலிங், உடனே அது ஒரு மெத்தடை கால் பண்ணும், அந்த மெத்தட் ட்ரூவை கொடுக்கும். அந்த ட்ரூ எங்கே வரும்? மெத்தடை கால் பண்ண இடத்துக்கே வரும், அதாவது லைன் நம்பர் 20K வந்துடும். இது புரியுதா? புரியுது. அப்போ நான் இதையும் இங்கேயும் பண்ணலாமே, இங்கேயுமே எனக்கு அந்த வேரியபிள் தேவையில்லையே. இப்படி கொடுக்கலாம், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் நான் மெத்தடை கால் பண்ணலாம், எனக்கு என்ன டேட்டா டைப்பில் பண்ணணுமோ அதுக்கு நான் கால் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராம்ஸ் ரெண்டையுமே உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற, இப்போ கன்ஸ்ட்ரக்டரும் பேசியிருக்கோம், ஆப்ஜெக்ட் பற்றியும் பேசியிருக்கோம். புரிஞ்சவங்களுக்கு ரொம்ப நல்ல டாபிக், புரியாதவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இதை ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டு உங்களோட டவுட்ஸோடு வாங்க. இல்லை ஏதாவது நெட்டில் ஆப்ஜெக்ட் எப்படி பாஸ் பண்ணுறது, ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்டர் பற்றி பார்த்துட்டு உங்களோட டவுட்ஸோடு வாங்க. பண்ணலாமா? இதை நான் ஓகே சார். ஃபைன், அப்போ நம்ம மண்டே கிளாஸில் பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், அப்படி இல்லைனா மண்டே பார்க்கலாம். தேங்க்யூ சார். அது கிட் பாத்தீங்களா? PDF டவுன்லோட் பண்ண முடியலன்னு சொன்னீங்க.